வீடோ பிளாட்டோ வாங்கும் முன் கவனிக்க வேண்டியது என்ன? இப்போல்லாம் விளம்பரம்தான் மிக முக்கியமாக செயல்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா கூகுள்லையாக இருக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர்லையாக இருக்கலாம், இல்லது ஃபேஸ்புக்லையாக இருக்கலாம். விளம்பரம் மூலமாக தான் வீடு பிளாட்டு எல்லாமே செய்கிறாங்க. யூடியூப்பில் வீடு விற்கிறத பற்றி லோ பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு மியூசிக்கை போட்டு அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டினுடைய முன்புறம் பின்புறம் சைடு எல்லாம் காமிச்சிட்ருப்பாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குரோர் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீடு வாங்கிறதா இருந்துச்சுன்னா அதில் பாதி இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீடு வாங்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க, எந்த ஊரில் நம்ம ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருப்போம், அது விளம்பரம் ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மதுரையில் பார்த்துக்கிட்டு இருப்போம், கோயம்புத்தூரில் 13 லட்சத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை போட்டிருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்பரை கொடுத்துருவோம், கடைசியில் கோயம்புத்தூரா அப்படிம்போம். மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஊரில் இப்போ நீங்கள் மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மதுரையில் உலகமே ஒரு ரேட்டில் போயிட்டுருக்கும், மதுரையில் ஒரு ரேட்டில் போயிட்டுருக்கும். இப்போ சென்னையில் கூட வீடு வாங்கிடலாம், ஆனால் மதுரையில் இடம் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு அரசாங்கம் கூட திருத்துறதே கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னாக்க உள்கூடு எவ்வளவு வெளிக்கூடு எவ்வளவுமா, அது ரோட்டுக்கு தனியாக இடம் வச்சுருப்பான். மற்ற இடமெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் விற்றுக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்திங்கன்னா மதுரையில் பார்த்திங்கன்னா சென்ட்டு கணக்கில் விற்றுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ ஒன்று ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டிருப்பான், ஆனால் சென்ட்டு கணக்கில் விற்கிறேம்மா. சென்ட் எவ்வளோடான்னு கேட்டிங்கன்னா 12 லட்சம், 18 லட்சம். அவன் இஷ்டத்துக்கு புரோக்கரு அதை விலை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் அவங்களுடைய வேலை. இதை சீர்திருத்த ஒரு எந்த ஒரு மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது. நம்ம தலைவர்கள் பேசுகிறது மாதிரியே தான் நம்ம நாட்டிலையும் நடக்கும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாளில் எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் அப்படிம்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு ஒன்று தான். அது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, எல்லா சென்னை மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் ஸ்கொயர் ஃபீட்டில் விற்றுக்கிட்டு இருப்பான். மதுரையில் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்க அவன் சென்ட்டில் விற்கிறேம்மா. ஆனால் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வீடு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும்மா. வீட்டினுடைய அதாவது பிளாட்டினுடைய அளவு தனியாக, வீட்டினுடைய அளவு தனி, அதை சென்டில் கொடுக்குறேன் அப்படிமா. இதை மத்திய மாநில அரசுகள் இதை கவனிக்கிறதே கிடையாது. ஒரே சிஸ்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதே கிடையாது. பார்த்தீங்கன்னாக்க அவன் ரோட்டுக்கு இண்டிவிஜுவல்கிட்ட தனியாக வாங்குகிறான், இதை அரசு கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி தான் லூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த செய்தி பாரத பிரதமர் அவர்களுக்கோ அல்லது தமிழக முதல்வருக்கோ அல்லது தமிழக சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கோ அல்லது மதுரை மாவட்ட ஆட்சியருக்கோ இன்னும் சென்று சேரவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். இல்லாட்டினா ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை மதுரை மாவட்டம் மற்ற மாவட்டங்களில் நடைபெறுவது போலவே மதுரை மாவட்டத்திலும் நடைபெற வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கும். அங்கு வேறு மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவல்கிட்ட ரோட்டுக்கு காசு வாங்குகிறாங்க. இந்த சிஸ்டத்தை மூலம் தடுக்கணும். தனியார் வீட்டை விற்கக்கூடாது, தனித்தனியாக வீடு விற்கிற வேலை இருக்கக்கூடாது. அதாவது அரசு நிர்ணயிக்கிற ரேட்டில் இடம் இருக்கணும், அரசு நிர்ணயிக்கிற பொருட்களை பயன்படுத்தி, தரமான பொருட்களை பயன்படுத்தி வீடு கட்டியிருக்கணும், அதை அரசு
அங்கீகாரத்தோடு தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் நல்ல மக்கள் தரமான வீடுகளை வாங்கி நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். இதை அரசு யோசிக்கணும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு 65 லட்சம்னு சொல்கிறாங்க, அது போகவே போகாது. ஆனால் இதை அரசு தலையிட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அரசு தான் வீட்டை விற்கணும், தனியார் விற்கிறதுக்கு உரிமையை ரத்து பண்ணணும்.